Hello friends, how are you? Now I'm Gerard. Welcome to Gerard Nets channel. So இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட்டாக வந்து பேட்மேனை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டாப் 10 பவர்ஃபுல் பேட்மேன் சூட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேட்மேன் வெர்ஷன் வந்து சொல்லியிருப்பேன். மேன் பேட் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன், பேட்மேனோட ஒரு வெர்ஷன், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேட்மேன் வெர்ஷன் அது. ஸோ அந்த பேட்மேனை வந்து பார்க்கும்போது ரொம்ப க்ரீப்பியாக இருப்பார். ஸோ அவரோட அப்பியரன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஹாரிஃபைங்கான ஒரு அப்பியரன்ஸாக இருக்கும். ஸோ அந்த பேட்மேனை பற்றி நான் ஃபர்தராக வந்து டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கிடச்சிது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். உண்மையிலே வந்து இந்த பேட்மேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்மேனாக ஆஃப்டர் அந்த வீடியோக்கு அப்புறம் நான் அவர் தெரிஞ்சுக்கிட்டேன், அவரோட ஆரிஜினை பார்த்து. ஸோ வாங்க, அவரோட ஆரிஜின் என்ன, நம்ம மேன் பேட் சீரமோட பேக் ஸ்டோரி என்ன, நான் கொடுத்துருக்கோம் காமிக்ஸ்லன்றதை டக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி ஒரு சின்ன ஒரு மென்ஷன் நான் சொல்லிக்கணும். என்ன அப்படின்னா, நான் அந்த டாப் 10 பேட்மேன் பவர்ஃபுல் சூட்ஸில் வந்து நான் சொல்லும் பொழுது இந்த மேன் பேட் சீரம், ஸோ அந்த இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டாக்டர் க்ரெயின் அப்படின்ற அந்த நேமை நான் மாற்றி டாக்டர் க்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக். ஸோ நான் வீடியோ இப்போ நான் மேக் பண்ணதால கொஞ்சம் நர்வஸில் வந்து நான் அதை மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் மாற்றிருப்பேன். ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக போட்ட அந்த மார்பியஸ் ஆரிஜின் வீடியோவில் கூட அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்ற அந்த இதை மாற்றி எக்ஸ்பிளைன் சம்திங் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட அப்சல்யூட் மீனிங் வந்து எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அங்கங்கே வரும். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் ஃபியூச்சரில் போடக்கூடிய வீடியோஸில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நான் கரெக்ட் பண்ணி கரெக்டான வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேன் பேட் சீரம். ஸோ இந்த பேட்மேன் ஃபஸ்ட்டு எங்கே அப்பியர் ஆகிறனா, நம்ம டிடெக்டிவ் காமிக்ஸோட 400th இஷ்யூவில் தான் ஃபஸ்ட்டு இவர் வந்து அப்பியர் ஆகிறாரு. ஸோ இந்த காமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1970 ஜூன் மாதம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த காமிக்ஸ் வந்து இந்த காமிக்ஸ் நம்ம மேன் பேட் சீரமோட அந்த ஆரிஜின் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோதம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜோனத்தன் க்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கிரிமினல் இருக்கார். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து பயங்கரமான ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்காம ஒரு எக்ஸ்பெக்டான ஒரு சைக்காலஜிஸ்ட். அண்ட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா பயோ கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிருக்காரு. ஸோ மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கெமிக்கல் ஃபார்ம்ஸும் தெரியும். ஸோ கெமிக்கலோட அந்த ஒவ்வொரு பேட்டன்ட்டும் அவருக்கு தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் டாக்ஸிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஃபியர் டாக்ஸிக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மனசில் வந்து ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ அவங்கள சுற்றி வந்து ரொம்பவே வந்து கொடூரமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி, ஸோ அவங்க வந்து ஒரு பயங்கரமான உருவங்களை பார்க்குற மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இல்யூஷன் ஸ்டேட்டுக்கு வந்து மக்களை கொண்டு போகும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்கு கீழே வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம ஜோனத்தன் கிரீன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் உள்ள போந்து நம்ம ஜோனத்தன் கிரீனை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாரு, ஒரு பிரிசனில் போட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனத்தன் கிரீன் திரும்பவும் வந்து இந்த மாதிரி டாக்ஸிக் வந்து கிரியேட் பண்ணுவோம், ஃப்ரீயர் டாக்ஸிக் கிரியேட் பண்ணுவோம். மறுபடியும் அகைன் வந்து அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீயர் டாக்ஸிக் அவர் ஜோனத்தன் கிரீனோட உடம்புலேயே வந்து இன்ஃபியூஸ் ஆகி அவர் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ பார்த்தாவே மாறிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப ஒரு அசைலமில் சேர்த்துறாங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம டாக்டர் ஜோனத்தன் கிரீன் என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை நம்ம உருவாக்கப்படுற ஒரு சீரம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இல்யூஷன் மாதிரி இல்லாமல் மனுஷங்களே வந்து வேறு ஒரு மியூட்டேட்டாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அதே டைம் அந்த அசைலம்லேருந்து அவர் தப்பிச்சு வெளியே வந்து நம்ம கோதம் சிட்டியில் அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேப் உருவாக்கி ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ஒவ்வால் இனத்துலேருந்து அந்த பிளட்டை யூஸ் பண்ணி ஒரு சீரம் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுதான் வந்து இப்போ பேட் சீரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபியரிக் பேட் சீரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது கரெக்டாக காமிக்ஸில். ஸோ அந்த பேட் சீரம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட உடம்புல வந்து போட்டு அவங்க எல்லோரையும் வந்து ஒரு மான்ஸ்டர்ஸாக ஒரு மியூட்டேட்டாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் க்ரெயின் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த பிளான் நம்ம பேட்மேனுக்கு தெரிஞ்சு நம்ம க்ரெயினை ஸ்டாப் பண்ண அவர் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட்டில் அந்த பேட் சீரம் நம்ம பேட்மேனோட உடம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபியூஸ் ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் வந்து அந்த சீரமால் பாதிக்கப்பட்டு ஒரு மியூட்டேட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த ரக்கை ஒவ்வாளுக்கு இருக்கக்கூடிய அந்த நகங்கள் மாதிரி நிறைய வித்தியாசமான ஒரு உருவம்லாம் வந்து மாறி அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஸ்டேட்டுக்கு மாறிடுறாரு. பட் நம்ம பேட்மேன் என்ன தான் மான்ஸ்டர் ஸ்டேட்டுக்கு மாறினாலும் அவரோட மைண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங். ஸோ அதை வந்து எந்த ஒரு இதுவாலும் சீரத்தாலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அவர் மியூட்டேட் ஆனதுக்கப்புறமும் கூட அந்த பேட்மேன் கான்சியஸ்லேயே இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் க்ரெயின் வந்து தப்பிச்சு போய் இந்த பேட் சீரம் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மியூட்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு கீழே வந்து அவங்க எல்லாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஆர்மி மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் நம்ம பேட்மேன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேட் கேவுக்கு போயிட்டு
அவரோட ஆர்மர் வந்து அப்கிரேட் பண்ணுறாரு. இந்த மேன் பேட் சீரம் அந்த வேர்ஷனுக்கு தகுந்த மாதிரி அவரோட பேட்மேன் வந்து பேட்மேன் ஆர்மர் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்ஹான்ஸ் பண்ண பேட் ஆர்மரை வந்து அவர் எடுத்துக்கிட்டு அவர் புது ஒரு பேட்மேன் வேர்ஷனை வர்றாரு. அதுதான் வந்து மேன் பேட் ஆர்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வேர்ஷனாக வந்து வராரு. ஸோ அவர் போய் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானத்தன் கிரெயினும் அவருக்கு கீழே இருக்க அந்த ஆர்மியும் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்டிடோட் ரெடி பண்ணி, ஸோ அவங்க பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே வந்து அது கொடுத்து அவங்களை பழையபடி மனுஷங்களாக மாற்றி நம்ம ஜானத்தன் கிரைனியை வந்து அரெஸ்ட் பண்ணி திரும்பவும் வந்து அசைலம்ல அடைச்சிடறாங்க. அதேமாதிரி நம்ம பேட்மேனும் வந்து அந்த மேன் பேட் அந்த சீரத்தால் பாதிக்கப்பட்ட நம்ம பேட்மேனும் வந்து அந்த ஆன்டிடோட் எடுத்து பழையபடிக்கு வந்து மாறிடுறாரு. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த பேட்மேன் அந்த வேர்ஷன் வந்து அந்த மேன் பேட் வேர்ஷன் அந்த சீரம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட ஆரிஜின் ஸ்டோரி. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் அந்த காமிக்ஸில் வந்து நான் டேட்டா பேஸில் செக் பண்ணப்போ உண்மையிலே வந்து அந்த ஃபைட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பேட்மேனுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, இது எந்த அளவுக்கு நம்ம பேட்மேனோட பொட்டென்ஷியலை வந்து இந்த காமிக்ஸ் நிரூபிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீராமாவில் கூட, ஒரு பவர்ஃபுல் டாக்ஸிக் சீராமாவில் கூட நம்ம பேட்மேனோட உடம்பை வந்து மியூட்டேட் பண்ணாலும் அவரோட பிரெயினும் அவரோட கான்ஷியஸும் வந்து மாற்ற முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேலன்ஸ்டு மைண்ட் வந்து நம்ம பேட்மேனுக்கு இருக்கும். இந்த பேட் சீரம் யூஸ் பண்ணி மற்ற எல்லாருமே வந்து நம்ம டாக்டர் கிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும், ஒரு மியூட்டேட்டான ஒரு மான்ஸ்டராக மாற்றியிருந்தாலும், நம்ம பேட்மேன் மட்டும் அவர் அப்பியரன்ஸ் அவர் மியூட்டேட் ஆனாலும் அவரோட கான்ஷியஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமிக்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உண்மையிலே சூப்பர்பான காமிக்ஸ். ஸோ உங்களுக்கு டைம் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம டிடெக்டிவ் காமிக்ஸோட 400th இஷ்யூ. ஸோ 1970 ஜூன் மாதம் ரிலீஸ் ஆனது. ஸோ இன்றைக்கி கூட நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா அந்த காமிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக தான் நான் அதை பார்த்தேன். இந்த டாப் 10 வீடியோஸ் பேட்மேன் போட்டதுக்கப்புறம் தான் நான் அந்த ஃபர்தராக அந்த மேன் பேட் பற்றி நான் அந்த இதெல்லாம் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ எனக்கு இதெல்லாம் கிடைச்சிது. ஸோ அவ்வளோதான், நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். உண்மையிலே சூப்பர்பான ஒரு பேட்மேன் வேர்ஷன் இது. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ தான் நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.